இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி, கிருஷ்ணரோட பிறந்தநாள். இன்னைக்கு கிருஷ்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது வெண்ணெய், தயிர், பால் இதெல்லாம் தான் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு அடுத்தது அவருக்கு பிடிச்சது குசேலர் கொடுத்த அவள் தான். குசேலர் அவள் கொடுத்த கதை என்னென்னா, குசேலருக்கு வந்து ஒரு 27 பசங்க, அவர் ரொம்ப ஏழ்மை. அவர் வந்துட்டு கிருஷ்ணன்கிட்ட வந்து உதவிக்காக போகிறாரு. ரொம்ப வறுமையாக இருக்குது அவரோட குடும்பம். அப்போ வந்து சும்மா போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையில் கொஞ்சம் உண்டு அவள் எடுத்துகிட்டு போகிறாரு. எப்போ போனாலுமே கிருஷ்ணனை பார்க்க போனால் அவர் ஏதாவது கையில் எடுத்துகிட்டு போவார். அன்னைக்கு அவள் கொஞ்சம் எடுத்துகிட்டு போகிறாரு. அதையும் கிருஷ்ணன்கிட்ட கொடுக்கறதுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டு மறைச்சி வச்சுருக்காரு. கிருஷ்ணன், நீங்கள் ஏதாவது கொண்டுட்டு வருவீங்களே, சும்மா வரமாட்டிங்களே, கொடுங்கன்னு கேட்குறப்ப அவருக்கு வந்து மறைச்சி வச்சுட்டு கொடுக்கவே மாட்டேன்ட்டாரு. அப்போ இவர் அதை பிடுங்கி சாப்பிட்றாரு கிருஷ்ணனதை. ஒவ்வொரு வாயாக அவர் கிருஷ்ணன் சாப்பிட சாப்பிட குசேலர் வீட்டில் வந்துட்டு செல்வம் பெருகிட்டே போகுது. அதனால் தான் இந்த அவளை வச்சு நாம் வீட்டில் படைக்கிறோம். நம்ம வீட்லேயும் நல்லா செல்வம் பெருகிட்டே போகும். அவளில் நாம் வந்துட்டு நிறைய பலகாரம் செய்யலாம். அவள் லட்டு, அவள் பாயசம் அதுவும் செய்ய முடியலாம். நாம் அவளோட சர்க்கரை பொட்டுக்கடலை சேர்த்து சாமிக்கு நெய்வேத்தியம் பண்ணலாம். இன்றைக்கி நான் வந்துட்டு அப்பமும் எல்லடையும் செஞ்சு சாமிக்கு வச்சு நெய்வேத்தியம் பண்ண போகிறேன். வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கிருஷ்ண ஜெயந்திக்கு இன்றைக்கி நாம் அப்பமும் எல்லடையும் செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி அப்பத்துக்கு பாசிப்பருப்பும் பச்சரிசியும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி வடித்து வச்சுருக்கேன். அதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். அதோட ஒரு கால் மூடி தேங்காய் திருவி வச்சுருக்கேன். அதோட 100 கிராம் வெல்லம் முழுக்கி வச்சுருக்கேன். ஒரு 4 ஏலக்காய் அதோடய சேர்த்து அரைச்சிடலாம். டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோங்க. இப்போது அப்ப மாவு இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்தளவுக்கு நைஸாக அரைக்கணும். தோசை மாவை பார்த்து இருந்தால் போதும். இப்போ நாம் இதை ஊற்றி எடுத்துருவோம். இப்போ அடுப்பில் ஒரு ஆப்பசட்டி வச்சாச்சு, அது நல்லா சூடாயிடுச்சு. இப்போ அதில் நம்ம கொஞ்சோண்டு நெய் சேர்த்துக்குவோம். இப்போ அப்ப மாவை அதில் ஊற்றிக்குவோம். ஒரு கரண்டி அளவுக்கு ஊற்றமாக போடுவோம். அதை சுற்றி கொஞ்சோண்டு நெய் ஊற்றிக்குவோம். மூடி வச்சுக்கலாம். இப்போ திறந்து பார்ப்போம். அதை திருப்பி போடுவோம். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். திருப்பி போட்டதுக்கப்புறமா அதை சுற்றி கொஞ்சமாக நெய் ஊற்றிக்குவோம். நெய் ஊற்றினாதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டாப்போம் கிருஷ்ணருக்கே நெய் வெண்ணெய் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால் ஒரு நாளைக்கு நம்ம நெய் அதிகமாக சேர்க்குறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ நாம் இதை எடுத்துடலாம். அடுத்து நோன் ஊற்றிக்குவோம். நோனே நம்ம போட்டு எடுத்தாச்சு. இதே மாதிரி நாம் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துக்குவோம். அடுத்து நாம் எல்லடை செய்கிறதுக்காக பச்சரிசியெல்லாம் எடுத்து கழுவி காய போட்டு மிஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்திருக்கேன். இது 1 கப் அளவுக்கு அதில் சேர்த்துக்குவோம். அதோட 2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு நல்லா வறுத்துட்டு மிக்சியிலே நல்லா பவுடர் பண்ணி சளிச்சு வச்சுருக்கேன். அதை 2 டீஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், காரம்லாம் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், எள்ளு வந்து 1/1 டீஸ்பூன் அளவுக்கு, கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளு எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கருப்பு எள்ளு சேர்த்துருக்கேன். அடுத்து கடலைப்பருப்பு வந்து 1/2 மணி நேரம் ஊற வச்சது, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அதை இதில் சேர்த்துக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய், வெண்ணெய் எவ்வளோ சேர்த்தாலும் நல்லா சாஃப்டாக இருக்கும் எள்ளடை. அதோட பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொஞ்சம்,
தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு நல்லா முன்னாடி மிக்ஸ் பண்ணிக்குவோம். அதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து பிசைஞ்சிக்குவோம். தண்ணி ஒரே தரியாக ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசையணும். இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். நல்லா உருண்டை உருண்டுறப்ப தெறிப்பு இல்லாமல் வரணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்குவோம். எண்ணெய் தட்டுறதுக்காக நான் ஒரு சின்ன வாழை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அதில் ரெண்டு சைடிலும் எண்ணெய் தடவிக்குவோம். கொஞ்சமாக ஊற்றி ரெண்டு பக்கமும் எண்ணெய் தடவிக்குவோம். தடவிட்டு சின்ன உருண்டையாக அந்த மாதிரி எடுத்து இந்த பக்கம் வச்சுக்குவோம். வச்சுட்டு இதை மூடி போட்டுருவோம். சென்டராக வச்சுக்கிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு டமராக வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த அளவுக்கு நைஸாக இருக்கணும். இதை நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துருவோம். இப்போ அடுப்பில் ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இப்போ ஒவ்வொரு எண்ணெயாக இதில் போட்டுருவோம். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருக்கிறதுனால நான் ஒவ்வொரு எண்ணெயாக போட்டு எடுக்கிறேன். நல்லா சவந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துருவோம். அதே மாதிரி இன்னொன்று போட்டு எடுத்துருவோம். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சுன்னா அடுப்பை நம்ம சிம் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா ரொம்ப சவந்துடும். நல்லா சிம்பிளே வச்சுட்டு பொறிச்சு எடுத்தாதான் உள்ளவெல்லாம் நல்லா வெந்திருக்கும். அப்போ தான் மொறுமொறுன்னு வரும். பெரிய எண்ணெய் சட்டியாக வச்சு போட்டோம்னா ஒரு ரெண்டு மூணு சேர்த்து போடலாம். நான் சின்ன எண்ணெய் சட்டியாக இருக்கிறதுனால ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கிறேன். இப்போ நல்லா சவந்துடுச்சு. இதையும் எடுத்துடலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு எடுத்துருவோம். இப்போ நாம் எல்லா எல்லடையும் பொறிச்சு எடுத்தாச்சு. நான் எடுத்த அளவுக்கு ஒரு 15 எல்லடை வந்துச்சு. நீ பாருங்கள், நல்லா மொறுமொறுன்னு இருப்பாருங்க. இப்போது அப்பமும் எல்லடையும் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.